80-90களில் குழந்தை பருவத்தில் இருந்தவங்க இதை அனுபவிச்சிருப்பாங்க. நமக்கெல்லாம் அம்மா நிலவ காட்டி சோறு ஊட்டியிருப்பாங்க. ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு உணவானது தாயோட தொப்புள் கொடி வழியாக போகுது. பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தொப்புள் கொடியை நீக்கியதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையோட உணவு குழாயோட விட்டம் வளர துவங்குது. இந்த வளர்ச்சி முழுமையடைய குறைந்தது 5 வருடங்களாவது ஆகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் தாயானவள் நிலவ காட்டி காட்டி சோறு ஊட்டும் பொழுது அந்த குழந்தை உணவை விழுங்குறப்ப அண்ணாந்து நிலவ பார்க்கும். அப்போ அந்த உணவு குழாய் இன்னும் நல்லா விரிவடைஞ்சு உணவானது ரொம்ப இலகுவா வயிற்றுக்குள்ள போயிடும். உணவு குழாய்க்கு உணவை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய பயிற்சியும் கிடைக்குது. இது மூலமா அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் அந்த குழந்தையோட செரிமான உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும். ஆனா இந்த காலத்து தாய்மார்கள் குழந்தையை சீக்கிரமா சாப்பிட வைக்கிறதுக்கு தரையில ஒரு செல்போன்ல கார்ட்டூன் மூவியை ஓட விட்டுறாங்க. அது குனிஞ்சு பார்த்துக்கிட்டே சாப்பிடறதுனால உணவு குழாயோட விட்டம் இன்னும் சுருங்க ஆரம்பிக்குது. அதனால அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் அதுக்கு செரிமான உறுப்புகள்லாம் சரியா வேலை செய்யாம இப்ப இருக்கக்கூடிய வளர்ந்த பசங்க எல்லாம் கல்லூரி படிக்கிற பசங்களுக்கு கூட ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் செல்போன் வளர்த்த குழந்தைகளாகவே அவர்கள் இருப்பதால் தான். யோசிப்பீர்களா?